ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனந்தி டினேஷ் வ்ளாக்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி மினி லன்ச் ருட்டீன் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். நான் ஒரு ரெசிபி தான் இதில் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு ரைஸ், புளி இதெல்லாம் ஊற வச்சாச்சு. இன்றைக்கி வந்து நான் ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி புளி ஊற்றி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பண்ண போகிறேன். எண்ணெய் கத்திரிக்காய் ஸ்டைல் கிடையாது, இது வந்து ஒரு கத்திரிக்காய் கிரேவி, கொஞ்சம் எண்ணெய் மட்டும் அதிகமாக ஊற்றணும், அவ்வளோதாங்க. ஸோ வாங்க பண்ண ஆரம்பிக்கலாம். காயெல்லாம் கட் பண்ணி அந்த பூண்டு வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு கடாயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில், 1 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம புளி ஊற்றி செய்யறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டேங்கி ஃப்ளேவர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த இது பிடிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் தேவையான அளவு கருவேப்பிலை, 1 10 பல் பூண்டு, வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் மட்டும்தாங்க யூஸ் பண்ணும். இந்த கிரேவி பொறுத்த வரைக்கும் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணவே கூடாது, அப்போ தான் அந்த டேஸ்ட்டு வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா 150 கிராம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், ரொம்ப கொஞ்சமாக தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காயை நம்ம என்ன கத்திரிக்காய் பண்ணோம் அப்படின்னா தான் முழுசு முழுசாக போடணும். இது வந்து ஒரு கிரேவி தான், ஸோ அதனால் இந்த மாதிரி 4 கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ கத்திரிக்காய் வந்து நல்லா அந்த எண்ணெயிலேயே வதங்கணும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம், மற்றபடி ஒன்றும் இல்லை. நம்ம கம்மியாக ஆட் பண்ணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நம்ம கட் பண்ணி ஆட் பண்ண போகிறது கிடையாது, மிக்சியில் வந்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் தக்காளி 3 எடுத்திருக்கேன். ஸோ இதுவே போதும், ஏன்னா நம்ம புளி வேறு கொஞ்சம் ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால. நம்ம புளி ரொம்ப நிறையால ஆட் பண்ண போகிறது கிடையாது, கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ண போகிறோம், ஏன்னா தக்காளியும் லைட்டாக புளிக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ வந்து கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மாதிரி சுருண்டு வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அதுவும் சாதத்துக்கூட சுட சுட சாதத்துக்கூட வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம மசாலா எல்லாமே ஆட் பண்ணலாம். எண்ணெய்லாம் நல்லா திரிஞ்சு வந்துருச்சு பார்த்திங்களா, இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வரமிளகா தூள் இருக்கும் பார்த்திங்களா, அது வந்து 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து கொத்தமல்லி தூள் வந்து 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். நான் வேறு எந்த விதமான மசாலாவுமே சேர்க்கல, இந்த மசாலாவே போதுமானதாக இருக்கும். நம்ம வீட்டில் வந்து குழம்பு மசாலா அந்த மாதிரிலாம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, சாம்பார் தூள் சேர்க்கக்கூடாது, பட் வந்து இந்த குழம்பு தூள் அப்படின்லாம் வச்சுருப்பாங்க, அது கூட சேர்த்துக்கலாம். பட் நான் வந்து இதுதான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ ரெஃபரும் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், ஏன்னா சாம்பார் தூள் சேர்த்தோம்னா ஒரு மாதிரி சாம்பார் அந்த வாசனை தான் அடிக்கும், இது வந்து நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுறலாம். அந்த மசாலாவோட பச்சை வாசனை இருக்கும் பார்த்திங்களா, அதுவும் அந்த வரமிளகா தூள்லாம் சேர்க்குறப்ப நல்லாவே இந்த பச்சை ஸ்மெல் அடிக்கும். ஸோ அதெல்லாம் போகணும் அப்படிங்கிறனால நம்ம நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுறலாம். வதக்கி விட்டுட்டு நம்ம அந்த தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், 1/2 கப் தண்ணி ஆட் பண்ண. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படிங்கிறனால நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் நார்மல் வாட்டரும் ஆட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நான் எல்லா வீடியோலையுமே ஒரு டிப்ஸ் சொல்வேன், அதாவது அரிசி வந்து 4-5 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரிசி வந்து கழனி பிடிப்போம் பார்த்திங்களா, அந்த தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சேர்த்துட்டு அது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இங்கிட்ட நம்ம சாப்பாடு வச்சிட்டாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நான் 1/2 டம்ளர் வந்து புளிக்கரைசல் ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். குட்டி எலுமிச்சை மலை சைஸில் வந்து புளி எடுத்துகிட்டு 1/2 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணி நல்லா கொதிக்கிட்டோம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே கத்திரிக்காயெலாம் வெந்து வந்துருச்சு. எனக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய்லாம் தெரிஞ்சு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்ஸுக்கு வேணும் அப்படிங்கிறனால நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த கிரேவிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 1 ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணேன், அதே கரெக்டாக இருந்துச்சு. ஸோ பொரியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன், சைடில் வந்து குக்கரில் ரைஸும் வச்சு விட்டாச்சு.
ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நான் எதிர்பார்த்த கன்சிஸ்டன்சிக்கு கிரேவி வந்துருச்சு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த சாப்பாட்டு கூட போட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கிரேவி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொரியல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு கருவேப்பிலை வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் வந்து நான் பொரியல் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பெருசு பெருசாக போடுவேன், ஏன்னா எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சின்ன சின்னதாக போட்டோம்னா குழந்தைங்கள்லாம் கடிச்சிட்டாங்கன்னா ரொம்ப காக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ வெங்காயம்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா பீட்ரூட் போட்டு அதுவுமே கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் வந்து சால்ட் சேர்த்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. ஒரு சிம்பிளான லன்ச் தான். ஸோ இந்த கிரேவியை நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ புளிப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பிகினராக இருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன், புளிப்பு சால்ட்டு காரம் இதெல்லாமே டேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிங்கனாலே குக்கிங் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ ஸோ இந்த லன்ச் வந்து நாங்கள் சாப்பிட்டே என்ஜாய் பண்ண போயாச்சு. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், எல்லாமே செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.